நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கு ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். மனசை எப்படியாவது தூய்மைப்படுத்தணுன்ட்டு விடாமுயற்சியோடு பல தியானம் ஆன்மீக விசாரணை பயிற்சி முயற்சின்னு மொத்தம் விடாமல் செஞ்சுட்டு வந்திருக்கான். ஆனாலும் அவனோட மனசு ஒன்றும் தூய்மை அடைஞ்சதாக தெரியல. மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சியும் தோல்வி தான் அடைஞ்சிது. வலி தெரியாமல் ஏங்கி தவிச்சு அவன் வந்து சரி நம்மளால் மனசை தூய்மைப்படுத்தவே முடியல அப்படின்னு தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறது கூட துணிஞ்சு ஓடுற ஆற்றுல எகிரி குதிச்சு அப்படியே உயிர் ஓடுறதுக்காக குதிச்சு விட்டான். ஆனால் அவனுக்கு இயல்பாகவே நீச்சல் தெரியுங்கிறதுனால அவனையும் அறியாமல் நீச்சல் அடித்து ரொம்ப மனக்கவலையோடு அப்படியே கரை ஒதுங்கிட்டான். இப்போ அந்த வழியாக வந்து ஒரு ஞானி வந்து அவனை மீட்டுட்டு அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்ப்பா இந்த சின்ன வயசில் போய் இப்படி போய் சாக துணிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அவர் அன்பாக கேட்குறாரு. இல்லைங்க சாமி, என் மனசை மட்டும் தூய்மைப்படுத்தவே முடியல, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, எல்லா முயற்சியும் தோல்வி தான் தந்திக்குது, தோல்வியுற்ற நிலையில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் சொல்கிறான். சரி சரி, உன்னோட மனசை நான் தூய்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. இவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவர் வந்து இல்லைப்பா, நிச்சயமாக நான் வந்து உன் மனசை தூய்மை செய்வேன், நீ என்னோட ஒரு வாரம் தங்கிட்டு போ, நிச்சயமாக உன் மனசை தூய்மை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு. அவரோட பேச்சில் இருந்த உறுதியும் ஆழமும் வந்து அவனை அங்கே அப்படியே தங்க வச்சிருச்சு. ஞானி வந்து எப்பவும் காலையிலையும் சாயந்தரம்னு சொல்லிட்டு ரெண்டு நேரமும் ஆற்றுல குளிக்கிறத ரொம்ப வழக்கமாக வச்சிட்ருக்காரு. இவனையும் அப்படியே கூட கூட்டிகிட்டு போவார். முதல் நாள் ராத்திரி பெஞ்ச ஒரு கடுமையான மழையினால் ஆற்று தண்ணியெல்லாம் அப்படியே செம்மன் நேரமாக அப்படியே ஓடிட்டுருக்கு. ஆனால் ஞானி எதையும் கண்டுக்காமல் ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு வந்துட்டு காரைக்கு வந்து நீ போய் குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி சாமி இங்கே குளிக்கிறது, ஆற்று தண்ணி இவ்வளோ கலங்களாக இருக்குது, செந்நீராக வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லைப்பா, என்ன மாதிரி நீ குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் இவனும் அப்படியே தயங்கி தயங்கி போய் அப்படியே குளிச்சுட்டு போய் கரை ஏறுறான். திரும்ப சாயந்தரம் குளிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஆற்றுக்கு வராங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது, இதை பார்த்துட்டு உடனே வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்ம நல்லா குளிச்சுட்டு வரலாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்கி ரொம்ப மகிழ்வாக குளிச்சுட்டு கரையேறி வராங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் திரும்ப அவங்க ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு போகிறாங்க. தண்ணி வந்து இப்போ கண்ணாடி மாதிரி அப்படியே தெளிவாக சலசலத்து அப்படியே போயிட்டுருக்கு. தண்ணீருக்கு அடியில் இருக்கிற எல்லா கல்லும் பாறையும் கூட அப்படியே கண்ணாடி மாதிரி தெளிவாக சலசலத்து ஓடுற சத்தத்தில் அப்படியே போயிட்டே இருக்குது இந்த ஆறு. இத்தனை அழகாக இருக்கிற இந்த ஆறை நேற்று மட்டும் அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு, அது ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. இல்லை, அது இயற்கையாகவே தானே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்கிறான். உடனே ஞானி கேட்குறாரு, ஏன்ப்பா நம்மளால் ஆற்றை சுத்தப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் வந்து இல்லைங்க ஐயா, நிச்சயமாக ஒரு நாள் முடியாதுங்க சாமி அது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்படி தான்ப்பா உன் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். புரியலைங்களே சாமி அப்படின்னா, இல்லைப்பா உன் மனசுங்கிற ஆற்ற நீ சுத்தப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுற, உன்னால் ஆற்றையும் சுத்தப்படுத்த முடியாது, உன் மனசையும் கூட சுத்தப்படுத்த முடியாது அப்படின்ட்டார். இப்போ புதிய மழை பெஞ்சு ஆற்றுல வந்த செந்நீர் கொஞ்ச நாளே அடுத்தடுத்த நாளில் தானாகவே தூய்மணிஞ்சு கண்ணாடி மாதிரி தெளிவாக மாறிடுச்சுல்ல, அது மாதிரி தான் உன்னோட மனசும் கூட சுதந்திரமாக இயங்கிறதுக்கு நீ சுதந்திரம் வழங்கிட்டேன்னு வச்சுக்க, உன்னோட மனசு கூட சலசலத்து ஓடுற தெளிவான ஆற்ற பாரு ரொம்ப சீக்கிரமாகவே தூய்மை அடைஞ்சிருக்கிறது, நீ மட்டும் புரிஞ்சுக்கப்பா அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆற்றை வந்து அப்படியே விட்டுவிட்டோம்னா எத்தனை அழுக்கு இருந்தாலும் சரி அத்தனையும் அப்படியே ஓடி ஓடி மறைஞ்சு போயிடும். அது மாதிரி தான் நம்மளோட மனசையும் தூய்மைப்படுத்துறதுக்கு எதுவுமே செய்யாமல் நீ சும்மா இருந்தால் மட்டும் போதும், கண்ணாடியை மாதிரி அதை அப்படியே தெளிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஞானி சொல்கிறாரு. இப்போ அந்த இளைஞனுக்கு மனசில் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்த எல்லா மன அழுக்கும் அப்படியே ஒரு பிரவாகமாக ஓட தொடங்கிடுச்சு. அவனோட மனசும் கூட அப்படியே கண்ணாடியாக மாற ஆரம்பிச்சிருந்த இடத்துல. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள்
நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள